பொதுவா கடலுக்கு போற மீனவர்களோட வலையில தேவையில்லாத பல வகையான மீன் வகைகள் மாட்டுங்க. அது மாதிரிதான் நம்ம பார்த்துருக்கிற இந்த ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா, பீச்சுக்கு போயிருக்கும் போது இந்த ஒரு காட்சிகள் நம்ம பதிவு செய்யப்பட்டது. அந்த மீனவர்களோட வலையில பெரிய வகை ஒரு ஆமை இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னும் குட்டி குட்டியான ஆமைகள் நிறைய மாட்டிருந்ததுங்க. அந்த ஆமைகளையும் தேவையில்லாத மீன் வகைகளையும் அப்படியே அழகா எடுத்து திருப்பவும் அந்த கடலுக்குள்ளே அனுப்பி வச்சுட்டாங்க. ரொம்ப ஒரு அருமையான விஷயம், பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தது. எல்லாத்தையும் அதுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாம அது அழகா அவரோட இருப்பிடத்தை தேடி திரும்ப அழகா அனுப்பிச்சு வச்சாங்க. அதை நம்மளும் பார்த்து அவங்களோட நீங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணோம். அதில் நமக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வழியில சிக்கியிருந்த ஆமைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க, பயங்கரமானது. ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அளவுல பெரிய வகையில் இருந்தது. அந்த ஆமை வந்து வலையில இருந்து அழகா எடுத்தாங்க. அதை அப்படியே தண்ணிக்குள்ள வச்சோங்க. அதை அழகா நீந்தி ரொம்ப தூரம் பயணிச்சு போச்சு. அதை நாங்களும் நம்ம குழந்தைகளும் எல்லாரும் சேர்ந்து அதை ரசிச்சோம். ரொம்பவே அருமையா இருந்தது. அதை தொட்டு பார்க்க முடிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா மேல அந்த ஓடு மேல பல வகையான நத்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கூடுகட்டு வாழ்ந்துருக்குங்க. அந்த அளவுக்கு பழமையா இருக்கு. ஆமைகள் சுமார் 300 ஆண்டுகள் வரையும் வாழும்போங்க. கடலுக்குள்ள உள்ள ஆமைகள் அப்படியே இருக்குமா, ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்த விட்டு நகாம அப்படியே இருக்குமா ரொம்ப காலத்துக்கு. அதனால அது மேல நத்தை கூடுகள் மாதிரி சின்ன சின்ன செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அது மேல கூடுகட்டி வாழ ஆரம்பிக்குமா. அந்த அளவுக்கு இடத்த விட்டு அசையாம இருக்குமா. அந்த ஒரு காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. எவ்வளவு சுறசுறப்பா அந்த மேல பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப கடினமான ஒரு சர்ஃபேஸ் தான் அது. சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு, ரொம்ப அருவறுப்பா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது பாக்குறதுக்கு ஒரு அருவறுப்பா இருந்தது, அதே நேரத்துல நமக்கு பாத்துக்க கொடுத்து வச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்கும் இந்த காட்சிகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது மட்டும் இல்லாம இந்த மீனவர்களோட நாங்க சேர்ந்து அன்றைய தினம் பயணிச்ச பல பதிவுகளை இதை பதிவிட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.